1, 2, 3, come on! Hello viewers, welcome to Made Easy Vlogs. நான் உங்கள் பிரதீஷ். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னா, பெங்களூர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற சங்கமான்ற இடத்துக்கு தான். சங்கமான்ற ஒன்றும் இல்லை, நம்மளோட மேகதத்துன்றாங்க பாருங்க, இப்போ ஒரு டேம் கட்ட போகிறாங்க கர்நாடகாவிலன்னு, அந்த இடத்துக்கு தான். இந்த டைமில் வந்து அது மான்சூன் சீசனு, ஜூன் ஜூலையில் நல்லா பெங்களூர் சூப்பர் கிளைமேட், மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் போய் அந்த சங்கமாவை பார்க்கலான்றதா ஒரு கோலு. ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க மெயினாக போய் நம்ம அந்த இடத்துல போய் ரீச் ஆகி பார்க்கலாம். நான் போகிற வழியில் உங்களுக்கு கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நம்ம லைட்டாக தமிழ்நாடு கர்நாடகான்னு பார்டருக்குள்ளே போய் போய் போவோம், சூப்பராக இருக்கும் பாருங்க. நான் போகிறப்பே வந்து மழை வர்ற மாதிரி ஆகிடுச்சு, செமையாக இருக்கும். இங்கே வந்து அந்த ரெண்டு ரிவர் வந்து கலக்கிற இடத்த தான் சங்கமானுவாங்க. நாங்கள் போய் அங்கே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அங்கே போயிட்டே இருக்கலாம். இங்கே வர்றப்போ என்னாச்சுன்னா, இன்னொரு எப்பயும் போகிற ரூட்டு, பெங்களூர்லேருந்து போகிறவங்களாம் கனகபுரா போய் இந்த சங்கமாக்கு போவாங்க. இப்போ நம்ம போகிற ரூட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸு, ஆனால் அது வந்து ஃபாரஸ்ட்குள்ளேயும் பார்டருக்குள்ளேயும் போய் போகிறனால, இப்போ நாங்கள் தமிழ்நாடு காவேரி வைல்ட் லைஃப் சாங்க்சுரி மாதிரி இதை வந்து இந்த ரோடை மெயின்டைன் பண்ணுறாங்க போல். ஸோ நாங்கள் வைல்ட் லைஃப் கிராசிங் ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம். 50 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆச்சு. ஆனால் கூகுள் மேப்லேயும் அதுலேயும் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்களுக்கு தெரில. ஆனால் கூகுள் மேப்பில் வந்து சாதாரண ரோடாக தான் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்தோன்னா 50 rupees சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது டூ வீலர்ஸ் எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க இதில், கிராமத்தில் இருக்கிறவங்களாம். இப்போ ஒன்றும் டேஞ்சர் இருக்காது போல். ஆனாலும் இது எலிஃபண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கிராஸ் ஆகலாம். வாங்க ஏதாச்சும் உங்களுக்கு இந்த ரோட்டில் வந்துச்சுன்னா காட்டுறேன். ரோடு பாருங்கள் அவ்வளோ சூப்பராகுது. அதுவும் இது மாதிரி ஜூன் ஜூலையில் வந்தீங்கன்னா மான்சூன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் பெங்களூரில் உங்களுக்கு மோடமாக இருக்குது அன்றைக்கி ஃபுல்லானு தெரிஞ்சால் அப்படி வாங்க, என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டை பயங்கரமாக இருக்குது, ஹில்ஸில் போகிற மாதிரி. அதுவும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே இருக்குது, இப்போ 20 degrees இருக்குது, நல்லா சிறு சிறுன்னு இருக்குது. ரோடை பாருங்கள் அப்படியே சூப்பராக போட்டிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அங்கே உங்களுக்கு ஒரு வார்னிங் போர்டு வேறு வச்சுருக்காங்க, எச்சரிக்கை மெதுவாக செல்லவும் யானைகள் நடமாடும் பகுதி. அதுவும் ஹார்ன் அடிக்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ணி அது கோவப்பட்டு நம்மளை அடிக்கும்ன்ட்டு அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ விவர்ஸ், நம்ம இன்னும் போய் சேரலை சங்கம்மா கிட்ட. இப்போ நான் அந்த தமிழ்நாடு பார்டர்லேருந்து உள்ளே நம்ம விழுந்தோன்னு பார்த்தீங்களா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸோட சின்ன கண்டினியூஷனில் இப்போ மலை மலையாக உள்ளே வந்துகிட்ருக்கோம். இப்போ நான் மலை மேலே தான் இருக்கேன், நடுமலையில். இப்போ அந்த நடுமலையில் பாருங்கள் எப்படி கிராமங்கள் இருக்குது, உங்களுக்கு விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம ஜியாகிரஃபியோ ஹிஸ்ட்ரியிலையோ படிச்சிருப்போம், ஜியாகிரஃபியில் தான் படிச்சிருப்போம் நினைக்கிறேன். கான்டூர் ப்ளவிங்னுவாங்க, அது ஒரு டைப் ஆஃப் ஃபார்மிங்கு. கான்டூர் ஃபார்மிங்கு இல்லைனா ஸ்டெப்ஸ் ஃபார்மிங்னு வாங்க, படிப்படியாக வச்சு பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹில்ஸில் வந்து விவசாயம் பண்ணணுன்னா, இடத்த வந்து இப்படி தண்ணி வந்து நீங்கள் ஊற்றினாலும் தண்ணி விட்டாலுமே இப்படி சரிஞ்சிட்டு போயிடும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே படிப்படியாக வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. டி எஸ்டேட் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க மூணார் அந்த சைட்லாம் போகிறப்ப. ஸோ படிப்படியாக அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல பாருங்கள், அங்கே வந்து அப்படியே படிப்படியாக மேலே ஏறி ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஃபார்ம் லேண்டுமே உங்களுக்கு சரிவலாக இருக்கும், அது போக எப்படி படிப்படியாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல தண்ணி விட்டோம்னா அங்கேயே நிற்காது, உங்களுக்கு சரிஞ்சு சரிஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து அவங்க பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கான்ட்ரோல் ஃபார்மிங். அதுவும் இங்கே வந்து நிறையா மழை வந்து பெஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ வெள்ளப்பெருக்கு மாதிரி செப்டம்பர்லாம் அடித்து பேசுகிறப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு அப்படியே சரிஞ்சிக்கிட்டு தண்ணி இழுத்துக்கிட்டு போகும். ஸோ இழுத்துக்கிட்டு போகிறப்ப என்ன ஆகும்னா, எல்லாம் அவங்க பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் இந்த மாதிரி படிப்படி கட்டு மாதிரி ஃபார்மிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் மலை உச்சியில் இருக்கேன், அங்கே வந்து பாருங்கள் எப்படி கிராமமாக இருக்குது. உங்களுக்கு ஹைட்டில் உங்களுக்கு கேமரா காட்டினா தெரியும், இன்னும் மலை மாதிரி அங்கே முடியலை. மலைக்கு மேலே மலையாக இருக்குது பாருங்கள், மலைக்குள்ளேயே மலை மலையாக இருக்குது. ஸோ இந்த ரைட்டில் அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, இந்த சைடு ஃபுல்லாக கர்நாடகா. ஸோ இந்த மலைக்கு பின்னாடி தான் உங்களுக்கு அந்த காவேரி ஆறு வந்து அங்கே மைசூர்லேருந்து வந்து இங்கே அக்ராவதி ரிவர்னு பெங்களூர்லேருந்து ஒரு தண்ணி வருது, அதுவும் அதுவும் சேருது சங்கம்மானு. அப்படியே மேகதத்து போகும், மேகதத்துலேருந்து அப்படியே ஒரு 5-6 kilometers உங்களுக்கு ஒகேனக்கல்ல விழுவும். ஸோ இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு ஒகேனக்கல், இதெல்லாம் வரும் மேட்டூர் இதெல்லாம். ஸோ இதுக்கு பின்னாடி தான் அந்த தண்ணி வந்து இந்த மலைக்கு நடுவில் பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு காவேரி ஆறு. வாங்க இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க, இன்னும் எத்தனை ஹில்ஸை கடந்து போகணுன்னு தெரில, காதெல்லாம் பயங்கரமாக அடிக்குது. ஆல்டிடியூட் கூட இருக்கும் போல், மூச்சு வேற ஒழுங்காக விட முடியல. இதில் மாஸ்கிங் போட்டு போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி இடம்லாம் என்ஜாய் பண்ணலாம். பெங்களூரில் இருந்தீங்கன்னா
ஸோ விவர்ஸ் நம்ம ஒரு வழியாக சங்கம்மா பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம போகிற வழியே வந்து இந்த அக்ராவதி ரிவர்னு சொன்னேன், அது பெங்களூர்லேருந்து வருது உங்களுக்கு. அந்த ரிவர் வந்து பாஸ் ஆகி அந்த மலைக்கு நடுவில் போகுது. ஸோ அந்த அக்ராவதி ரிவர் வந்து நடுவில் வந்து கிராஸ் ஆகி போகுது இந்த மலையிலேயே. இந்த ரிவர் வந்து இப்போ காவேரியில் சங்கமம் ஆக போகுது. இது ரெண்டும் சேர இடம் தான் சங்கமம்னு பேர் வச்சுருக்காங்க மேகதத்தில். அது போய் மேகதத்துலேருந்து நம்மளுக்கு ஒகேனக்கலை விழுகுது. இப்போ நான் அக்ராவதி ரிவரை பாருங்கள், சம்மர் ஜூன் ஜூலையிலே நல்லா தண்ணி போயிட்டுருக்கு. எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து எங்கேருந்து வருதுன்னா உங்களுக்கு நந்தி ஹில்ஸ்னு பெங்களூரில் இருக்கும், அது ஒரு லைட்டான குட்டி ஹில் ஸ்டேஷன் மாதிரி பெங்களூர், நார்த் பெங்களூரில். நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா பெங்களூரில் இருக்கிறப்ப, ஸோ நீங்கள் நந்தி ஹில்ஸ் போனீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அங்கே போட்டிருக்கோம் இந்த ஹிஸ்ட்ரிலாம். ஸோ அங்கே அந்த ஹில்ஸில் உருவாகிற தண்ணி, மழை பெஞ்சு வர தண்ணி வந்து இந்த அக்ராவதி ரிவர். ஸோ பெங்களூர் சிட்டியவே தாண்டி இப்படி சுற்றி இப்படி வந்து இது இந்த நம்ம ஒகேனக்கலுக்கு போய் சேர்றதுக்காக சங்கமம் போயிட்டுருக்கு மேகதத்து வழியாக. ஸோ இப்போ நீங்கள் தண்ணி பார்க்கலாம். இது வந்து அக்ராவதி ரிவர். இங்கே நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ராவதி ரிவரோட டேஸ்ட்டு வந்து யூஸ் ஆகும். நீங்கள் இப்போ நம்ம சங்கமம் போயிட்டோன்னா காவேரியும் வந்துடும் மைசூர்லேருந்து. ஸோ இது ரெண்டும் இங்கே சேரும், அப்புறமா மேகதத்துக்கு போகும். ஸோ நீ தான் அக்ராவதி ரிவர் சூப்பராக இருக்குது தண்ணி, இங்கே கூட க்ளீனாக இருக்குது. இப்போ மேகமாக இருக்கிறனால உங்களுக்கு கருப்பாக தெரியுது தண்ணி, ஆனால் வந்து வெயில் அடித்தா நல்லா உள்ளே தெரியும், உள்ளே மீன்லாம் இருக்குது. தண்ணி ஒரு சத்தமே இல்லாமல் சூப்பர் ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. டெய்லி இதில் குளித்தா கூட நீட் ஆகிடலாம். நல்லா ப்யூர் ஹில்ஸ்லேருந்து வர தண்ணி, நல்ல டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வரும் நினைக்கிறேன் இந்த ரிவர் அக்ராவதி நந்தி ஹில்ஸ்லேருந்து. இப்போ போய் இது காவேரியில் சங்கமம் ஆக போகுது, அங்கே போய் பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ விவர்ஸ், நான் உள்ள சங்கம்மா வைல்ட் லைஃப் இதுக்குள்ளே வந்துட்டேன். கர்நாடகாவோட இவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது இந்த ரோடு. உள்ளே 2-3 கிராமம் இருக்கும் போல், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்குது. உள்ள என்ட்ரி மட்டும் போட்டு வர சொன்னாங்க, வேறு எதுவும் கேட்கல. நம்ம ஊரில் சும்மா அந்த ரோடு காவேரி வைல்ட் லைஃப்னு ஒரு ரோடை யூஸ் பண்ணுறதுக்கே காசு வாங்கினாங்க 50 ரூபா. இங்கே பரவாயில்ல, இது காவேரி பக்கத்தில் இருக்கிற இடம். ஸோ இங்கே தான் நம்ம அந்த அக்ராவதியும் காவேரியும் சேர்ற இடத்த பார்க்க போகிறோம். இங்கே பரவாயில்ல, இங்கே ஃபுல்லாக கர்நாடகாவோட எல்லாமே பாருங்கள், இந்த நாட்டு ஜாதி மாடு வச்சுருக்காங்க, உழுகு இருக்கலாம், நல்லா ஆம்பளமான வாங்கி பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் ஃபார்மிங் வந்து இவங்க இன்னும் டிராக்டர்லாம் அவ்வளோவா இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. அதோட உங்களை குட்டி ஒரு மினி டிராக்டர் ஒன்று விற்கிறாங்க, நான் போகிறப்ப வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. நம்மளாக கையிலேயே வச்சு இப்போ உழுதுக்கலாம் போல் அந்த மாதிரி ஒரு டிவைஸ் பார்த்தேன். போக அந்த மாடுகளை வச்சு தான் வேலை வாங்குறாங்க. இது வந்து உங்களுக்கு சங்கமம் வந்து மைசூர் பக்கத்தில் இருக்குது. பெங்களூருக்கு மைசூர் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்கேன்னா. இது வந்து பெங்களூர் பக்கத்தில் இருந்தாலும் இது பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வரல, இது வந்து ராம்நகரா டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வருது இந்த இடம் மேகதத்து. வாங்க உள்ளே போகலாம். ஸோ விவர்ஸ், நீங்கள் பார்க்கலாம் தான் ஆர்பின் கோவ். சங்கமாக போகிற வழியில் மேகதத்துக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரே ஒரு ஆர்பின் கோவம். அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஏறுறப்ப வேணால் கஷ்டமாக இருக்கும். ராமினி வண்டி திணறிக்கிட்டு போச்சு. எப்படி அந்த காலத்தில் அதை கண்டுபிடிச்சி வந்து இந்த ரிவர் இங்கே ரெண்டு ரிவர் சேருதுன்னு கண்டுபிடிச்சி ரோடு போட்டு டேம் கட்ட பிளான் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். வா வா, நம்ம ரிவர் பார்க்கலாம் அங்கேருந்து ஏதாச்சும் தெரிஞ்சா. பக்கத்தில் அந்த 2 மணிக்கு நடுவில் ரிவர் வருது. நல்லா கீழே இறங்கினாலும் காதெல்லாம் அடைக்குது. கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அங்கங்கே அந்த 5 ரூபா போட்டு தண்ணி கேன் ஃபில் பண்ணுறது வச்சுருக்காங்க, 20 லிட்டர் கேனு. நிறையா டூரிஸ்ட் பார்த்தேன், அவங்க அழகாக வந்து கேனை வந்து ரீஃபில் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம தண்ணி கேனை தூக்கி வச்சு கொண்டு வருவோம், அதுக்கடுத்து கேன் காலி ஆயிரும், 2-3 வாங்கிப்போம். ஆனால் இங்கே கர்நாடகாவில் உங்களுக்கு அந்த பிரச்சனை, 5 ரூபா கேனை போட்டு கேனை திரும்பி ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் வெளியே நீங்கள் தண்ணி கொடுத்து கடையில் வாங்கினா 30 ரூபா கேனு. இன்னும் கூட வேறு செய்யும் போலாம் போகிற விலைவாசிக்கு. ஸோ விவர்ஸ், வந்தாச்சு சங்கமம். உள்ளே வந்தோடனே அங்கே கூடயும் கேட்டில் வச்சு ஒரு 30 ரூபா வாங்கினாங்க. காரை வெளியே வேணும் பட்டிடலாம் போல், பட் ஆள் உள்ளே வந்தாலே என்ட்ரி டிக்கெட் மாதிரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தப்பிக்கலாம் முடியாது. ஸோ நம்ம இந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது இந்த ஏரியாவிலே. இங்கே நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிக்கலாம், ரெஸ்ட் ரூமு ஏதாவது சாப்பிட்ணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஸ்ட்ரீட் கடையெல்லாம் இங்கே தான் இருக்குது. 20 ரூபாய்க்கு மீன் பொறிச்சு தருவாங்க, முட்டை ஆம்லெட்லாம். நீங்கள் நல்லா கடையில் சாப்பிட்ணுன்னா அந்த ஹோட்டல், ஒரு சங்கமான ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள், மயூரா சங்கமா. இது ஒன்று தான், வேறு இவங்க தான் இந்த இடத்தையே மெயின்டைன் பண்ணுறாங்க. பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க.
ஸோ வீக்கெண்ட் உங்களுக்கு வீக்கெண்ட் அவுட்டிங்னாலே இந்த இடமும் பெங்களூரில் ஒரு இது தான், நந்தி ஹில்ஸ்க்கு அப்புறம். இங்கே ஏதோ 9 kilometers வந்து உங்களுக்கு ஒத்தேடி ரோடு மாதிரி ஒரு இந்த மாதிரி ரோடு இருக்குது, ரஃபாக ஓட்டுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அது 9 kilometers போனால் ஒரு ரிசார்ட் மாதிரி இருக்கான், நம்ம கேம்பிங் மாதிரி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாக ரிவர் அந்த இது, ஒரு உங்களுக்கு ஒரு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க இங்கே. நல்லா போட்டிங் தெரிஞ்சவங்க வீட்டில் அந்த போட்டு ஒரு அந்த நம்ம ஒகேனக்கெல்லாம் ஒரு ஓட போட்டு பார்ப்போம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறவங்க, அந்த மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சவங்க ஐஃபையாக அவங்களாம் வந்து இங்கே அந்த கேம்பிங் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பார்க்கிங் கிடச்சிருது, லெஃப்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் தெரியும், சங்கமம் மாற இடம் தான் மெயின். பாருங்கள் டாகெல்லாம் கூட்டு வராங்க, லாக்டவுன் முடிஞ்சோன்னு எல்லாத்துக்குமே ஒரு மைண்டில் சேஞ்ச் தேவைப்படுது. ஸோ ரிலாக்ஸாக வந்துட்டு போகலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம், வண்டி நிப்பாட்டுறக்கலாம், ஆள் இருக்காங்க. ஸோ விவர்ஸ், ஒரு வழியாக நான் சங்கமத்துக்குள்ளே வந்துட்டேன், இப்போ உங்களுக்கு தான் மெயினாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் வந்தேன். இப்போ வந்து ரைட் சைடில் நம்ம உங்களுக்கு நான் வரப்போ அக்ராவதி ரிவர் காட்டினேன், பெங்களூர் நந்தி ஹில்ஸ்லேருந்து வருதுன்னு, அந்த ரிவர் தான் இந்த ரைட்டில் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு அப்படியே எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காவேரி வந்துகிட்டு இருக்கும். இது ரெண்டும் வந்து இப்போ இந்த மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிற இடம் தான் வந்து சங்கமம். இந்த ரெண்டு ரிவர் சேர்ந்து தான் தமிழ்நாட்டுக்கு திரும்பி காவேரியாக வந்து ஒகேனக்கல் மேட்டூருக்கு போகுது, அப்புறம் தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர்னு போய் கடலில் சேருது. ஸோ இந்த ரெண்டு ரிவர் வந்து இங்கே சேர தான் வந்து ஸ்பெஷாலிட்டியே. ஸோ பெங்களூரில் இருக்கிற ஒரு பேஸ்ட் ரிவரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைசூர்லேருந்து வர ஒரு தலகாவேரிலேருந்து கூர்க்லேருந்து வர ரிவரும் சேர்ந்தது இந்த இடத்துல தான் மெயினாக. இதுக்குள்ளே நிறையா சப் ரிவர்ஸ்லாம் ஜாயின் ஆகிருக்கும் நம்மளுக்கு தெரியாது, பட் மெயின் வந்து இந்த சங்கமம் வந்து இதாக இருக்குது. இங்கே தான் மேகதத்துன்னுவாங்க, இந்த பாறைப்பாறையாக இருக்குது பாருங்கள், இதுக்கு நேராக சேர்த்து தான் அப்படியே கொண்டு போகிறாங்க ஒகேனக்கலுக்கு. இது போய் இந்த மேகதத்து வந்து ஒரு மேல் பகுதி கீழே விழுகுது ஒகேனக்கல்ல, அங்கே தான் வந்து நம்மளுக்கு மேட்டூர் டேமில் வந்து சேவ் பண்ணுறாங்க மெயினாக. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா மெயினாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேகதத்துக்கு வந்து இங்கே ஜார்ஜ் பாயிண்ட் வியூன்னு ஒரு இடம் இருக்குது, அது நம்ம போக முடியாது, தண்ணிக்குள்ளே போய் அந்த இடத்துல இருக்குது, அங்கேருந்து நீங்கள் வியூ பண்ணலாம். மெயினாக வந்து இங்கே வந்தீங்கன்னா சங்கமம் வந்தீங்கன்னா சங்கமத்துக்கிட்ட இங்கே மட்டும் தான் நின்று பார்த்து நம்ம பேசிட்டு ஜாலியாக போகலாம். அது போக மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே க்ரொக்கடைல்ஸ் இருக்குன்ட்ருக்காங்க. மைசூருக்கே நம்ம போய் காவேரியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப நிறையா இது சொல்லியிருந்தாங்க, க்ரொக்கடைல்ஸ் இருக்குன்னு. நிறைய வாட்டி வெள்ளம் வந்தப்போ அவங்க வந்து இழுத்துட்டு வந்துடும். ஸோ அந்த இங்கே வந்து நிறையா க்ரொக்கடைல்ஸ் வந்து தஞ்சம் புகுந்துருக்காங்க பாறைக்கடியில். ஸோ நோ ஸ்விம்மிங்னே போட்டிருக்காங்க, அது மீறி குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வேணுன்னா ஆழம் கம்மியாக இருக்கிறப்ப இப்போ போய் பார்க்கலாம், பட் இங்கே எங்கேயாச்சும் நிறைய இடத்துல வந்து க்ரொக்கடைல் வந்து பதுங்கியிருக்கும். மெயினாக காவேரியில் தான் க்ரொக்கடைல் வந்து நிறையா சோர்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி இது போய் டேமில் போய் விழுகிறப்ப ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பாலத்துக்கடியெல்லாம் போய் க்ரொக்கடைல் வந்து தஞ்சம் புகுந்துருக்கும். ஸோ மெயினாக அதான் வந்து நம்ம சேஃபாக இருக்கணும், அங்கே உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ விவர்ஸ் வந்தாச்சு, இங்கே வந்து நம்ம ஒரு மதியம் 2 மணிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம மான்சூன் மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால நல்லா கிளைமேட் நல்லாயிருக்கு, இந்த டைமில் வரக்கூடாது. ஏர்லி மார்னிங் வந்துட்டு போய் நல்ல ஈவினிங் தான் வராங்க, பட் ஈவினிங் வந்து உங்களுக்கு நைட்டு போக டைம் ஆயிரும். ஸோ பின்னாடி பார்க்கலாம் நீங்கள், காவேரி ரிவர் ரொம்ப அழகாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ராமநகரா டிஸ்ட்ரிக் மைசூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கு, இங்கே தான் வந்து சங்கமமாகி நம்மளுக்கு ஒகேனக்கல் மேட்டூர் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு.
ஸோ இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க, வந்து ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் குளிக்கிறாங்க, அந்த சின்ன பசங்க வச்சுருக்கலாம் குளிக்கிறாங்க. மிச்சபடி பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் வராங்க. அதுபோக டாக் இதெல்லாம் சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க டாகெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க போல், அதையும் கூப்பிட்டு வராங்க. அது ஜாலியாக உட்காந்து குளிச்சுட்டு விளையாண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட மங்கீஸ் இருக்குது, அதுங்களுக்கும் டாகுக்கும் நல்ல ஃபைட் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் நல்லா ப்ரீஸியாக காற்றடிக்குது, நல்லா சில்லுன்னு இருக்குது மழை பெய்கிறனால. அது போக உங்களுக்கு காவேரியில் தான் வந்து நிறையா தண்ணி வந்துட்டுருக்கு, நம்ம அக்ராவதி ஒரு கண்ட்ரி. பட் அக்ராவதியிலே நம்ம பெங்களூர் கிளைமேட்டு கர இதனால உங்களுக்கு நல்லா மழை பெஞ்சு நல்லா தண்ணி வருது. நம்ம ஊரில் இவ்வளோ தண்ணி கூட வராது ஒரு சாதாரண ரிவரில். இங்கே காவேரியில் நல்லா வந்து நிறையா லென்த்தாக நல்லா டீப்பாக வந்து தண்ணி வந்துகிட்ருக்கு. அதில் வந்து நம்மளுக்கு அக்ராவதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிரோஷியஸாக இல்லாமல் தண்ணி வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரீமாக அப்படியே ஒரு நார்மலாக வருது. ஒரு ரிவர் ஒரு எஃபெக்டே கொடுக்கல, இது வந்து ஒரு ரிவரோட எஃபெக்ட் கொடுக்குது. ரெண்டும் கலந்து போகிறப்ப இன்னும் நல்லா ஹியூஜ் அமௌண்ட்டாக போயிட்டுருக்கு. அது போக நம்ம ஒகேனக்கல் பார்க்குற மாதிரியே நல்லா பாறப்பாறையாக இருக்குது மேகதத்துலையும். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் தான் போகுது அந்த தண்ணி மேட்டூர் டேமுக்கு. இது ஃபுல்லாகவே அந்த பாறையெல்லாம் வந்து கீழே வந்து முதல்ல ஒழிஞ்சிட்ருக்கும் அப்படின்றாங்க. போர்ட்ஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்காங்க வந்தாலே. இங்கே வந்தாலே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும் நீங்கள். அதுபோக மங்கீஸ் வேறு இருக்குது, அது ஒன்றும் பெருசாக பண்ணல. மங்கி சாப்பாடு எதுவும் பார்த்தா தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. அதுபோக நீங்கள் தண்ணியில் இறங்குறேன்னா கொஞ்சம் இதுதான், இந்த சைடு கூட நீங்கள் இறங்கலாம். பட் க்ரொக்கடைல்ஸ் கண்டிப்பாக இருக்கும் உள்ளே, அது பெரிய க்ரொக்கடைலாக இருந்தால் கண்டிப்பாக காலை கடிச்சிடும். ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதை ரசிச்சுட்டு போகலாம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். வெயில் நல்லா அடித்தா கூட உங்கள் டீப்பாக உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த மாதிரி மோடமாக இருந்துச்சுன்னா இருட்டாக இருக்குது, தண்ணி உள்ளே என்ன இருக்குன்னே தெரில. நல்லாயிருக்கு. ஆனால் இங்கே சங்கமத்துக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அவங்களே அந்த இடமே வந்து ஒரு 30 ரூபா நம்மளுக்கு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே வர்றாங்க பாருங்கள். அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே நல்லா ஏதோ ஒரு ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நான் இங்கே சாப்பிட்றேன், இல்லைன்னா வெளியே தான் போய் சாப்பிட்ணும். ஸோ இப்போ ஒரு 2:30 ஆக போகுது. ஸோ கிளம்பலான்ட்ருக்கோம் திரும்பி பெங்களூருக்கு. வாங்க பார்க்கலாம். இங்கே இங்கே பார்க்குறது வந்து ஒரு வியூ பாயிண்ட்டு. நம்ம சங்கமா போகிற இடத்துக்கு முன்னாடி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த புது வண்டி ஏதாச்சும் ஒரு சீனிக் ஃபோட்டோ, இந்த மாதிரி உலகத்தோட எண்டில் வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இங்கே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். இங்கே நிறையா பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இது சங்கமாவுக்கு போகிற வழியிலே இருக்கும். நான் ரிட்டர்ன் உங்களை காட்டிகிட்ருக்கேன். நல்லா ஒரு புல் வழியாக இருக்கும். இன்னும் ஜூன் டே ஆகஸ்ட்லாம் வந்தீங்கன்னா புல்லாக இருக்கும் இந்த இடம். நல்லா நின்று அப்படியே உட்காந்துட்டு எடுக்கிற மாதிரி, டாக் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஃபோட்டோலாம் பைக் வச்சுட்டு எடுக்கிற மாதிரிலாம் எடுப்பாங்க உள்ள. இங்கே அந்த மலைக்கு மேலே இருக்கிற ஓவர் வியூ பார்க்கலாம் இங்கேருந்து. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் சங்கமாக போகிறீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் விட்டுட்டு போயிடாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதில் வீடியோலேயே பார்க்கலாம். நீங்கள் சூப்பராக இருந்துச்சு, தரமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடம் நல்லாயிருக்கு. அது இந்த கிளைமேட்டில் வந்து எடுத்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் ட்ரை பண்ணால் கூட இங்கே வரலாம். இது சங்கமாக்கு போகிற மேகதத்துக்கு போகிற வழியிலே கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்துடும். ஹில்ஸில் பார்த்துட்டு போங்க. மெயினாக அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன். நீ ரிட்டர்ன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம், ட்ராவல் வீடியோவில் பார்க்கலாம். பை.